ஹாய், நம்ம உலகத்தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம வந்து பார்க்க போகிறது சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடுதலாகவே வந்து பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஃபேன்டாஸ்டிக்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹைகோர்ட்டில் என்ன தீர்ப்பு வழங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துறேன். அதாவது நீங்கள் ஒரு சொத்தை வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை விற்பதாக இருந்தாலும் சரி, அது ஃப்ளாட்டு நிலமாக இருக்கலாம், இல்லை வந்து பில்டிங்காக இருக்கலாம், இப்படி ஏதேனும் ஒரு நிலத்தை இல்லைன்னா பில்டிங்கை வந்து பத்திரம் பதிவு பண்ணுதல் அப்படிங்கிறத பொழுது முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் பத்திரப்பதிவு கட்டணம் என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முத்திரைத்தாள் கட்டணமும் பத்திரப்பதிவு அலுவலர் கட்டணமும் எதன் அடிப்படையில் நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு சொத்தின் மதிப்பீடை கணக்கிடும் பொழுது, அதாவது அந்த சொத்தின் மதிப்பு எவ்வளோன்னு பார்க்கும் பொழுது ரெண்டு வகையான மதிப்பீடை வந்து நம்ம கணக்கில் கொள்ள வேண்டும். அதாவது சந்தை விலை மற்றும் அரசின் வழிகாட்டுதல் விலை என ரெண்டு வகையான விலை நிலவரங்கள் இருக்குது. இப்போ சந்தை விலைனா என்ன அப்படின்னா அந்த இடத்தோட டிமாண்டை பொறுத்து மக்களால் நிர்ணயிக்கப்படுற தொகையை தான் வந்து சந்தை விலைன்னு சொல்கிறாங்க. இதே இது வந்து பார்த்திங்கன்னா அரசால் வந்து நிர்ணயிக்கப்பட்ட தொகை, அதாவது அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து ஒரு சதுரடிக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது அரசின் வழிகாட்டுதலோடு கொடுத்துருக்குற அந்த தொகையை தான் அரசின் வழிகாட்டுதல் மதிப்பீடுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த விலையை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணி அதன் அடிப்படையில் முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு கட்டணம் வந்து செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். சரி சார், இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அரசின் வழிகாட்டுதல் மதிப்பீடு கொடுத்துட்டாங்க, அந்த மதிப்பீடை கணக்கிட்டு நம்ம வந்து பத்திரம் பதிவு பண்ணிக்கலாம்ல, இதிலன்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு நம்மளுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதாவது ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு சந்தை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசின் வழிகாட்டுதல் மதிப்பீடோட குறைவாக இருக்கலாம், ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அந்த அரசின் வழிகாட்டுதல் மதிப்பீடோட அதிகமாகவும் போகலாம். இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த விலையை நிர்ணயம் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு ஹைகோர்ட்டில் எந்த மாதிரியான தீர்ப்பு வழங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 800 அடுத்துள்ள அத்திப்பட்டு வள்ளூர் கிராமங்களில் மத்திய அரசுக்கு சொந்தமான நிலத்தை வாங்கி எண்ணெய் கிடங்கு அமைக்கலான்னு இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனம் வந்து முடிவெடுக்கிறாங்க. அதன்படி மத்திய அரசின் உப்பு கழகத்துக்கு சொந்தமான மொத்தம் 108 ஏக்கரை, ஒரு ஏக்கர் 18 லட்சம் அப்படின்னு மொத்தம் விலை பேசி 2009 அதோட விலை வந்து மொத்தம் 19,45,25,000 வந்து காசோலையை வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஆண்டே வந்து மே மாதம் முதல்ல வந்து அந்த இடத்த வந்து அந்த இந்துஸ்தான் நிறுவனம் வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க 2014 வாக்கில் நம்ம இதை வந்து பத்திரம் பதிவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வந்து அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு சென்று பத்திரம் பதிவு பண்ணுறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரச்சனையே வெடிக்குது. அதாவது 2009 2014 வர காலகட்டங்களில் அந்த இடத்தோட சந்தை மதிப்பு என்ன அப்படிங்கிறது பார்க்குறாங்க. அதோட அந்த அரசின் வழிகாட்டுதல் மதிப்பு என்னன்னு பார்க்குறாங்க. அரசின் வழிகாட்டுதல் மதிப்பீடு என்பது வந்து பார்த்திங்கன்னா சந்தை விலையோட அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்துஸ்தான் நிறுவனத்துக்கு ஒரு போடு ஒன்று போடுறாங்க. நீங்கள் குறைவான விலைக்கு வாங்கியிருக்கீங்க, சந்தை விலை வந்து அதிகமாக இருக்குது, நீங்கள் எப்படி வந்து குறைவான விலைக்கு வாங்கினீங்க, அது செல்லாது செல்லாது. இப்போ நீங்கள் கூடுதலாக மொத்தம் 17,29,12,000 நீங்கள் செலுத்தினாலும் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் பத்திரம் பதிவு பண்ணுவோம், இப்போதைக்கு பத்திரம் பதிவு பண்ண முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. இப்போ தான் பிரச்சனை கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிற நிறுவனம் யார்? ஹிந்துஸ்தானுங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இவங்க அரசு அதிகாரிகளை சும்மா விடுவாங்களா? இவங்க ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கை தொடர்றாங்க. அந்த வழக்கை நீதியரசர் சதீஷ்குமார் வந்து விசாரிக்கிறாங்க. வாங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு வழக்கறிஞர் வந்து ஆஜராகிறாங்க. இவர் மத்திய அரசோட நிலத்துக்குரிய சந்தை விலைங்கிறது அந்த அரசின் வழிகாட்டுதல் மதிப்பீடோட குறைவாக இருக்குது, அரசின் வழிகாட்டுதல் மதிப்பீடு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதன்படி வந்து விலை நிர்ணயம் பண்ணலை, அதனால் இந்த பத்திரப்பதிவிற்கு வந்து இவங்க கூடுதலாக கட்டணம் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதையடுத்து ஹிந்துஸ்தான் நிறுவனத்தோட சார்பில் ஒரு வழக்கறிஞர் வந்து வாதாடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது ஏக்கருக்கு 18 லட்சம்னு விலை பேசி நிலம் வாங்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சதுரடிக்கு ரூபாயை வந்து 500 வந்து கூடுதலாக கேட்டு அதற்கேற்றார்போல் பத்திரப்பதிவு மற்றும் முத்திரைத்தாள் கட்டணம் வந்து கூடுதலாக கேட்பது என்பது விதிக்கு மாறுதலானது அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது நீங்கள் அதாவது மனுதாரர் வந்து குறைவான விலைக்கு வந்து நாங்கள் நிலத்தை வாங்கினான்னு சொல்லலை, நீங்கள் கொடுத்த மொத்தம் 19,45,26,000 கோடி கொடுத்தது போக நீங்கள் கூடுதலாகவே வந்து
உங்களுடைய நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க தொகையை, அப்படிப்பட்ட அந்த கூடுதலாக கொடுத்த தொகையை வந்து பத்திரப்பதிவில் வந்து குறிப்பிடப்படலை. அந்த தொகையை கணக்கிட்டு தான் நாங்கள் வந்து கூடுதலாக வந்து பத்திரப்பதிவு மற்றும் வந்து முத்திரைத்தாள் கட்டணம் வந்து அதிகமாக கேட்குறோம் அப்படின்னு இவங்க தரப்பு வந்து வாதிடுறாங்க. இப்படி இரண்டு தரப்பு வாதங்களையுமே வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்ததுக்கப்புறம் இதே போன்ற பிரச்சனை பாரத் பெட்ரோலிய கார்பரேஷன் நிறுவனம் வந்து மத்திய அரசு நிலத்தை வாங்கும் பொழுது இதே மாதிரியான தமிழ்நாடு அரசு வந்து கூடுதல் தொகை கேட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க. அந்த உத்தரவை வந்து ஹைகோர்ட் வந்து ரத்து செஞ்சிட்டாங்க. அடுத்து அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கும் பொழுது, நிலத்துக்குரிய தொகையை மத்திய அரசுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நிலத்துக்குரிய சந்தை விலை மறைக்கப்பட்டதுன்னு சொல்லி பத்திரப்பதிவு கூடுதல் கட்டணம் செலுத்தணுங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சந்தை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த வழிகாட்டுதல் மதிப்பை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கூடுதல் முத்திரைத்தாள் கட்டணத்தை செலுத்தணும்னு கூற முடியாதுன்னு தீர்ப்பு வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவு அலுவலருக்கு ஒரு எச்சரிக்கை விடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, வழிகாட்டுதல் விலை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலத்தின் மதிப்பை பதிவாளர்களுக்கு வந்து தெரியப்படுத்துவதற்கான தவிர முத்திரைத்தாள் கட்டணத்தை குறைக்கவோ இல்லை கூட்டவோ இல்லை நிலத்தின் விலையை குறைத்து காட்டியிருப்பதற்காகவோ கூற முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. இதிலிருந்து நம்ம மக்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சொத்தை வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை விற்பதாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நீங்கள் ஒரு பத்திரம் பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா சந்தை விலையை விட ஒரு சில இடங்களில் வந்து அரசின் வழிகாட்டுதல் மதிப்பீடு என்பது அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படிப்பட்ட அந்த அதிகமாக இருக்கிற காரணத்தை கொண்டு உங்ககிட்ட கூடுதல் முத்திரைத்தாள் மட்டும் வந்து பதிவு கட்டணம் வந்து அதிகமாக வந்து வாங்க முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த தகவலில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.